வாழ்பாறையை அடுத்த கருமலை எஸ்டேட் பகுதியில் மனித வனவிலங்கு இணைந்து வாழ்தல் விழிப்புணர்வு மற்றும் கலைக்குழு சார்பாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வாழ்பாறை அடுத்த கருமலை எஸ்டேட் பகுதியில் வனவிலங்கு இணைந்து வாழ்தல் விழிப்புணர்வு மற்றும் கலைக்குழு சார்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆனைமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் DFO கணேசன், கருமலை பொது மேலாளர் கணேஷ்குமார், நந்தகுமார், ஆஜூஸ், தளவாரி, செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் வனவிலங்குகள் எவ்வாறு இணைந்து வாழ வேண்டும் என்பதனை பற்றி NCF கணேஷ் மற்றும் ஆனந்தகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு மக்களும் வனவிலங்குடன் எவ்வாறு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக சேலம் ATS குழுவினர் யானை போன்ற உருவத்துடன் வனவிலங்குகளுடன் எப்படி வாழ வேண்டும் என்ற விழிப்புணர்வுடன் நகைச்சுவையுடன் கரகம் போன்ற ஆட்டத்துடன் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் வாழ்பாறை மானாப்பள்ளி மற்றும் வாழ்பாறை வனப்ராஜ் மாரிமுத்து சிவக்குமார ஆகியோருடன் தேயிலை தோட்டக்கள இயக்குநர்கள் மற்றும் அக்காமலை, ஊசிமலை, கருமலை போன்ற 200 மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த NCF மற்றும் கலைக்குழுவிற்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்தனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக வாழ்பாறை செய்தியாளர் கருப்பசாமி.